Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஐலண்ட். இன்னைக்கு எங்க வீட்ல இருக்க ஒரு சின்ன தோட்டத்தை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். வாங்க தோட்டத்துக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல துளசி செடியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது எங்க வீட்ல இருக்கிற துளசி செடி. துளசி செடி இருந்தாலே வீட்ல வந்து பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்ல எக்கச்சக்கமா இருக்கு. நாங்க ஒரே ஒரு செடி தான் வாங்கி வச்சோம். அதோட விதை விழுந்து விழுந்து நிறைய வளர்ந்துருச்சு. இல்லை, அது பாருங்க, இது ஒரு குட்டி மரம் மாதிரியே இருக்கும். நாங்கள் சனிக்கிழமை ஆனால் பெருமாள் கோயிலுக்கு போவோம். அப்போ போகும்போது ஆஞ்சநேயருக்கும் ஏழுமலையானுக்கும் இதை மாலை கட்டி எடுத்துகிட்டு போவோம். டிராகன் ஃப்ரூட் நல்லா வளர்ந்துட்டு வருது. இன்னும் ஒரு வாட்டி கூட காய் வரலை. இதில் ஃபஸ்ட் வாட்டி காய் வரும்போது நான் உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன். இது ஃபுல்லாக பிறண்ட செடி, வேலியில் ஃபுல்லாக ஏற்றி விட்ருக்கோம் பிறண்ட செடியை. இதெல்லாம் சிறியானங்க. சிறியானங்க நிறைய இருக்கும் வீட்டில், எக்கச்சக்கமாக இருக்கும் சிறியானங்க. இது பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி. மருதாணி செடி இந்த பூவை பறித்து வாசலில் கட்டுவோம். காலையில் எந்திரிச்சு வந்த உடனே எங்கள் வீட்டு பெட்ரூமை ஓப்பன் பண்ண உடனே இந்த வாசனை தான் அடிக்கும். செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதாங்க கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம், பெரிய மரம். நிறைய பழம் வரும். கட்டு கட்டுப்பான் யோ கருவேப்பிலை பழம். சாப்பிடுப்பா. நிறைய சீதாப்பழம் வச்சுருக்கோம். அங்கே ஒரு சீதாப்பழம் மரம் இருக்கும், இங்கே ஒரு சீதாப்பழம் மரம் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீதாப்பழம் மரம் இருக்கும். சரியா நாங்கள் எல்லாம் கலந்து தான் இருக்கோம். எல்லாமே பாருங்க, குட்டி குட்டி கருவேப்பிலை செடி. வெத்தலை கொடி அங்கே இங்கேன்னு போய்கிட்டே இருக்குது நிறைய. இதெல்லாம் குட்டி குட்டி கருவேப்பிலை செடிங்க. அதுவாக வேர்லேருந்து முளைச்சிட்டு வருது. இது இந்த மரம் எல்லாம் அதுக்கு மேலேயே சப்போட்டா பேன் கூடு இருக்கிறதால அதிகமாக சப்போட்டா மரத்துக்கிட்ட வர்றது கிடையாது. அதனால் சப்போட்டா பழம் வந்ததே அதிகமாக தெரியல. சப்போட்டா ஏ நிறைய இருக்குப்பா. தேன்கூடு இந்த பக்கம் போக முடியாது, கீழே குனிஞ்சே போகணும் தேன்கூடுக்கு பயந்துக்கிட்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சீதா மரம் இதான். சோபத்தியா சப்பளை காய் சாப்பிட்டுருக்காங்க. போடியப்பா எவ்வளோ பெருசுடு. ஓ
கவிங்க வா கீழே கீழே வச்சு காட்டு இங்க வேற ஒண்ணு இருக்கு மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சுதான் லாஸ்ட் ஒண்ணுதான் இருக்கு ரெண்டு இருக்கு அது ஒண்ணு இன்னொன்னு எங்க இருக்கு ரெண்டு காட்டு சீசன் முடிஞ்சிருச்சு நிறைய எடுத்துட்டோம் இது ரெண்டு தான் லாஸ்ட் குண்டு மல்லி இது வருங்க இது குண்டு மல்லி செடி இது கலந்துருக்கு கொடி தானே இது நிறைய ஒரு வேறு பாருங்க அது இருக்கு பாருங்க ஃபுல்லாக குண்டு மல்லி தான் குண்டு மல்லினா அடுக்கு மல்லி குண்டு மல்லியில் அடுக்கு மல்லி மூணு இதழாக வரும்ல அந்த மாதிரி அடுக்கு மல்லி நல்லா வாசமாக இருக்கும் வெயில் சீசனில் தான் நிறையா வரும் அப்புறம் இங்கே ஒரு ஆரஞ்சு செடி இது இப்போ தான் ரீசெண்டாக நல்லா துளிர் விட்டு வளருது இந்த கிளையெல்லாம் இப்போ தான் புதுசாக எடுத்துருக்கு இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரிய பப்பாயா மரம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மணி பிளான்ட்டு எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக வளருது இலைலாம் மணி பிளான்ட் ஃபுல்லாக அப்படியே படர்ந்து போயிருக்கு மணி பிளான்ட்டு இந்த முருங்கை மரம் முருங்கை மரத்துக்கு பக்கத்துலேயே இது சப் இது சாத்துக்குடி இந்த சாத்துக்குடி இந்த ஆரஞ்செல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்சது வச்சு ஒரு 8 மாதம் இருக்கும் 8 மாதம் 9 மாதம் இருக்கும் இப்போ தான் துளுத்து வருது வர்தா புயல் வந்ததில் இந்த வீட்டோட கூரை எல்லாம் பறந்து போச்சு அதுக்கப்புறம் வீடு கட்டுற மாதிரி ஒரு ஐடியா வரலை அதனால் இது அப்படியே செடிக்காக விட்டுட்டோம் செடி தான் ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை கேரளா பசலை சொல்லுவாங்கள்ல அந்த கீரை செம்மையாக இருக்கும் கடைஞ்சா பருப்பு போட்டு கடைஞ்சா இது பாருங்க ஃபுல்லாக கொடி ஃபுல்லாக அதான் ஏற்றி வச்சுருக்கோம் இதுவும் திராட்சையும் இருக்கும் மேலேருந்து மாடியிலேருந்து நான் காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்கவே இந்த கொடி பாருங்க மாடிப்புற வழியெல்லாம் அழகாக தொங்கும் தோரண மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்க எல்லோரும் வீட்லேயும் நிறைய வீட்டில் ஆர்டிஃபிஷியல் லீஃப்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் இது இந்த மாதிரி வச்சிங்கன்னா கீரைக்கு கீரையும் ஆச்சு அழகுக்கு அழகும் ஆச்சு தண்டெல்லாம் ரெட்டாக இருக்கும் கீரை ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க இது திராட்சை கொடி இதுலேயே திராட்சை கொடியும் இருக்கும் திராட்சை கொடி விட்டுருக்கோம் இதிலே இந்த இதில் ஒரு திராட்சை கூட இருக்கும் நிறைய இருந்தது காக்கா தான் சாப்பிட்ருச்சு எங்களை சாப்பிட விட மாட்டேங்க திராட்சை நிறைய கொத்து கொத்தாக இருந்தது எல்லாத்தையும் காக்காவே சாப்பிட்ருச்சு மழையால் எப்படி மாறிடுச்சா என்னன்னு தெரியல நல்லா சூப்பராக இருக்கும் பழம் ஒரு 6 பழம் தான் கொத்தாக பழுத்திருந்தது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இந்த கீரையோட தண்டு தான் நினச்சி விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தா நல்லா கோல்டன் கலரும் ப்ரௌனும் கலந்த மாதிரி இந்த இடத்துல பழுத்திருந்தது பறித்து சாப்பிட்டோம் 6 பழம் போல் இருந்தது சான்ஸ் இல்லை செம்மையாக இருந்தது
இதுதான் அந்த ஓலை வீடு. இதுதான் நாங்கள் செடிக்குன்னு விட்டுட்டோம். இப்போ உள்ளே போகலாம். இது குண்டு மல்லி. ஒரு ஒரு மல்லியும் ரோஸ் சைஸில் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க. வெயில் சீசனில் தான் நல்லா நிறைய வருவாங்க. இது ஃபுல்லாகவே முல்லைக்கொடி, இந்த சந்தன முல்லை சொல்லுவாங்கல்ல, ஆ சந்தன முல்லை அந்த செடியோட கொடி இது. இது வந்து ரணக்கள்ளி. கிட்னி ஸ்டோனுக்கு அப்புறம் வந்து வயிற்றுலலாம் ஸ்டோன் இருந்தால் இதை சாப்பிட்டா நல்லா கரைஞ்சிரும், அந்த கல் இருக்காது. தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே போதுமானது. இது இந்த புளி, அந்த புளிய மர செடியில் அந்த இலையோட டேஸ்ட்டில் இருக்கும், புளிப்பாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஃபுல்லாக தான் இது எங்கள் மாமியார் கோலை போட்டியில் ஜெயிச்சு வாங்கினாங்க இந்த செடியை. வீட்டில் எதுனா யாருக்கு எந்த வயிற்று வழியாக இருந்தாலும் சரி, இந்த இலையை பறித்து சாப்பிட்டாலே போதும், உடனே சரியாக. இது வந்து வேரில் வளராது, இந்த இலையை இப்படி உடச்சி நட்டு வச்சாலே அதுலேருந்து செடி வளர்ந்துடும், வேரே கிடையாது. கிளையும் உடச்சி வச்சா வளர்ந்துடும். இந்த இலையை நீங்கள் பிச்சு நட்டு வச்சாலே அதுலேருந்து இலை வந்து செடி முளைச்சி வரும். மருதாணி செடி, பெரிய மரம் மருதாணி செடி. அந்த பின்னாடி இருக்கிற பெரண்டை காமிச்சல, அந்த பெரண்டையெல்லாம் இப்படி வந்து மேலே வந்திருக்கு. இது துளசி செடி, விதை விழுந்து அதுவே முளைச்சிது. இந்த தொட்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு செடி வைக்க ஆரம்பிச்சிது. இதில் தான் புதினா வச்சேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக என்கிட்ட இருக்குது. இதே ஸ்ப்ரிங் ஆனியன் தான், ஒரே ஒரு வாட்டி தான் நான் வாங்கினேன், கட்டு வாங்கி அந்த ஆனியனை மட்டும் கட் பண்ணி வச்சேன். அதிலே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. நான் வெட்டி வெட்டி எடுத்துப்பேன், அப்புறம் அதுவே வளர்ந்துடும், அதுவே படர்ந்துக்கும் நல்லா. இது வந்து மூணு நாலு வருஷமாக இதே செடி தான். இப்படி மழையால் தான் இது இப்படி இருக்குது, இல்லைன்னா ஃபுல்லாக படர்ந்துருக்கும், நல்லாவே இருக்கும். நான் மழை சீசன் முடிஞ்சோடனே அது எப்படி படர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. அப்புறம் இது அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் சாப்பிட்டுட்டு அந்த மேலே தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கட் பண்ணி வச்சோம். கொஞ்சம் லேட்டாக தான் வளரும், ஆனால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரெண்டு வருஷம் ஒரு காய் காய்க்க. ஆனால் நம்ம தோட்டத்துலேயே வளர்ந்து அதை சாப்பிட்ணுன்னா அது ஒரு சூப்பராக இருக்கும்ல ஃபீல், அதனால் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கூட வச்சுருக்கோம், காட்டுறேன். கருந்துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த துளசி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மாதிரி ரெட்டிஷும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த துளசி. கஷாயெல்லாம் போடும்போது கண்டிப்பாக இதை போடாமல் இருக்கவே மாட்டோம். அது மாதிரி ஆவி பிடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ கூட இதை போட்டுட்டு ஆவி பிடிப்போம். இந்த பக்கத்தில் வந்து இப்படியே வந்தீங்கன்னா இதை வெளியே போகிற வழி நல்லாயிருக்கும். அது மாதிரி அழகாக நகர்த்திட்டு நகர்த்திட்டு போகிறதுக்கு. இது நிறைய பேர் இங்கு செடின்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து கேரளா பசுடை. இதை கிடைஞ்ச ஒரு வாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் இந்த வீட்டு வாசல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை செடி இருக்கும். திராட்சை கொடியில் தான் நம்ம திராட்சை பார்த்தோம். வீட்டுக்குள்ளே ஒரு செடி இருக்குது, வீட்டு வாசலில் இங்கே ஒரு திராட்சை செடி. இந்த கொடி பாருங்கள், இதுவும் வேடி மேலே தான் விட்டுருக்கோம். மேலே தோரணை மாதிரி போட்டு அதில் ஏற்றி விட்டுருக்கோம் திராட்சைக்கு. இதில் இந்த இடத்துல இங்கே வந்து இது திராட்சை, அதுக்கப்புறம் வரவே இல்லை, என்னன்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்ச நாள் இப்போ தான் கிளை நிறைய படர்ந்து வருது, இனிமேட்டு காய் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு தென்னை மரம், இது என் பையன் ஸ்கூலில் கொடுத்தாங்க அவனுக்கு. பையன் ஸ்கூலில் கொடுத்தாங்க இந்த தென்னை மரம், வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே வாழை மரம், இது கற்பூரை வாழை. இவ்வளோதான் இருக்கும் பழம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நிறைய டைம் என்னன்னு தெரியல அது சாஞ்சி சாஞ்சி விழுந்துருது கீழே. இது வந்தீங்கன்னா இது வாட்டர் ஆப்பிள், கொடுத்து நல்லா கிளையெல்லாம் விட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பார்ப்போம், இதுவும் காய் வரும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் இங்கே ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்குது பாருங்க, காய் எடுத்துருக்கு. இப்போ தான்
சின்னதாக இருக்கு காய். ஆனால் ரெண்டு சீதாம்பழ மரமும் நாங்கள் செடி வைக்கலை, விதை விழுந்து தன்னால் முளைச்சது தான் ரெண்டு தாங்க, ஃபுல்லாக ரணக்கள்ளி தான். இது பாருங்கள், இது எல்லாமே அந்த இலை விழுந்து தன்னால் அதுலேருந்து முளைச்சி வர செடி தான் ஃபுல்லாக. இதெல்லாம் இது வைக்கலை, எல்லாம் விழுந்து தான் முளைச்சது எல்லாமே. இது பாருங்க, இங்கே ஒரு இலை விழுந்திருக்கு, அந்த இலையிலேருந்து அப்படியே முளைச்சி வருது செடி. அதுக்கடுத்து இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்கு. ஆ, அப்புறம் இந்த தென்னை மரமும் இங்கே ஒரு தென்னை மரமும் இருக்குது. இது நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதுலேருந்து இருந்த மரம், இந்த ரெண்டு மரம் தான் இருந்தது. தென்னை மரம் அப்புறம் இது லெமன் கிராஸ், இதில் மண் போடணும், மண் இல்லாமல் சாஞ்சு நிற்குது லெமன் கிராஸ். இதை வீடை கழுவுறதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும் வாசனை. இதுவும் கற்பூரமும் மஞ்சப்பொடி, இது மூணும் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு வீடை தொடச்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது சாத்துக்கொடி, சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வளர்ந்த செடி தான் இது ரெண்டும், நல்லா வளர்ந்துக்கிட்டுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு மாதுளை மரம் இருக்கும், மாதுளை செடி. இங்கே ஒரு மாதுளை காய் இருக்கு, தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே பாரிஜாதம் இருக்கு. இப்போ சீசன் இல்லை, பூத்தா மொத்தமாக எல்லாமே ஃபுல்லாக பூத்துரும், நிறைய இருக்கும் பூ, நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் பூ. இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்குது. ரொம்ப வருஷமாக பூக்காமல் இருந்தது, அப்புறம் நான் வேண்டிட்டு சிவனுக்குன்ட்டு வேண்டி விட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பறிக்க முடியாமல் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பூக்கிற பூ எல்லாமே சாமிக்கு தான் வைப்பேன், லிங்கத்துக்கு தான் வைப்பேன் நான். ஃபுல்லாக பாரிஜாதம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது, கொய்யா செடி. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா என் முட்டி உயரம் கூட இருக்காது, ஆனால் எப்போ பார்த்தாலும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது, காய் ஆனால் பெருசாக மாட்டேங்குது. இது பாருங்க, இது வரைக்கும் பெருசாகலை, குட்டியிலே நிறைய காய் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வருது பூ, ஒரு டைமில் பூவோடு விழுந்துடுது, ஒரு டைமில் காய், இந்த மாதிரி காய் வந்து நல்லா இவ்வளோ தண்டிக்கு வந்து அப்புறம் கீழே விழுந்துருது. வரவங்கெல்லாம் கேட்பாங்க, எப்படி இத்தனை செடியை காய் காய்க்குது? சரி, நானும் ஒட்டு மரம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் காய்க்கும், அப்புறம் போக போக காய்க்காது அப்படின்னு பார்த்தா காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது, குட்டிக்கிட்டே காய்க்குது, கீழே விழுது, காய்க்குது, கீழே விழுது. பாத்ரூமையும் வீட்டையும் இணைக்கிற வழி இது. சரி, ஃபுல்லாக தர போட்டுட்டோன்னா செடி வைக்க முடியாதுல்ல, அதனால் நாங்க நடக்கிற அளவுக்கு மட்டும் பாதை போட்டுட்டு மீதெல்லாம் செடிக்காக விட்டுட்டோம், ஃபுல்லாக செடி தான் வைக்கணும் அப்படின்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்கும், இது தொட்டிலேயே வளருது, நாங்கள் இன்னும் கீழே வைக்கலை இந்த மாதுளை செடியை. இதில் ஒரு ரெண்டு காய் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. பெருங்காயம் பொடி போடணும், பெருங்காய பொடி போட்டால் நல்லா காய் பிடிக்கும். ஏன்னா வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டாலும் நல்லா காய் பிடிக்கும். மாதுளை செடி பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய் செடி இருக்குது, நெல்லிக்காய் மரம். அதிகமாக நாங்கள் நெல்லிக்காய் யாரும் சாப்பிட மாட்டோம், சும்மா வேஸ்ட்டாக தான் போகும் இது அதிகபட்சமாக. நான் ஊருக்காக வேணால் போட்டு உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பறித்த பழம் இதெல்லாம்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.